தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் பிறந்தவர் பிரேம் கணபதி. இவர் தோசை பிளாசா என்ற உணவகத்தின் மூலம் நம் நாட்டு உணவான தோசையை உலகம் அறிய செய்த தமிழர். இவர் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து வேலை தேடி கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இவர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தரை பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இங்க இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி பெரிய எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் உங்ககிட்ட இருக்கிற காசு கூடு, நான் வேணா உன்னை மும்பைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேலை வாங்கித்தராருன்ற ஆசையில் 17 வயசான சிறுவனாக இருக்கிற இவர் உடனே வேலையை தேடி மும்பைக்கு போகிறாரு. அங்கே அவர்கிட்ட இருந்த மிச்சம் காசியாக வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்த நபர் காணாமல் போயிடுறாரு. மொழியும் தெரியாமல் அங்கே என்ன வேலை செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறி அவர் நிற்கும்போது அங்கே ஒரு தமிழரை பார்க்குறாரு. அந்த தமிழர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கித்தரேன், நீ அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் உருவாக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பணம்லாம் வேணாம், நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்தேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கித்தாங்க, நான் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இவரும் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு பாத்திரம் கழுவுற வேலையை வாங்கித்தராரு. அங்கேருந்து அவர் டீ கடையில் போய் வேலை செய்கிறாரு. அப்படி டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அங்கே வர வாடிக்கையாளர்கள்கிட்ட நல்லா நட்பாக பேசி பழகிறாரு. அப்போ அங்கே வந்த ஒரு வாடிக்கையாளர், நீ ஏன்ப்பா அந்த டீ கடையில் கஷ்டப்படுற, என் கூட வேணால் சேர்ந்து தொழில் தொடங்கு, வர லாபத்தில் நீயும் நானும் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவரோட திறமையை பயன்படுத்திட்டு அந்த தொழில் நல்லா வளரும் போது இவர் அந்த கடையை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. என்கிட்ட இருந்து நீங்கள் கடையை வேணும்னா வாங்கலாம், ஆனால் என் திறமையை யாராலையும் வாங்க முடியாது. ஒரு கடையை எப்படி நடத்தணும், வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், அதை வச்சு நான் மேலே போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கிட்டே இருந்த பணமும் தான் சேர்த்து வச்ச பணமும் மாமா கிட்டே இருந்து வாங்கின பணமும் எல்லாத்தையும் வச்சு சின்னதாக ஒரு தோசை இட்லி கடை போடுறாரு. அதற்கு பிரேம் சாகர் தோசை பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வைக்கிறாரு. சுவை அதிகமாக அதிகமாக வாடிக்கையாளரோட எண்ணிக்கையும் பெருகிட்டே போகுது. ஒரு கடையாக இருந்தது ரெண்டு கடையாக மாறுது. பீட்சா, கேஎஃப்சி, மெக்டி மாதிரி தன்னுடைய நிறுவனத்தையும் ஒரு பெரிய மால்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவரு நினைச்ச மாதிரியே மும்பையில் இருக்கிற ஒன் சென்டர் மால்ல கடை போட அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய நிறுவனத்தை எப்படியாவது பெருசாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. கடை மட்டும் திறந்தா போதுமா, அந்த கடைக்கு விளம்பரம் ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால் மக்களை கவர்ற மாதிரி ஒரு லோகோவையும் உருவாக்குறாரு. அது எப்படி இருக்குன்னா, டாக்டர் டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃபோட கேப்பில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காரு. டாக்டர் டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புது புது விதமான தோசையை செய்கிற விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாரு. 2002 100 விதமான தோசை செஞ்சு பீட்சா, மெக்டி, கேஎஃப்சி கூடலாம் போட்டி போட்டு நிறைய மால்ல பல கிளைகளுடன் நம்ம தோசை பிளாசா தொடர்கிறது. தோசை பிளாசாவின் லோகோவும் தோசையின் சுவையும் பல மக்களை ஈர்ப்பதால் தோசை பிளாசாவின் பிரான்சைஸ் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, துபாய் என்று விரிவடைகிறது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு தொழில் பின்னணியும் இல்லாமல் தன்னையும் தன்னோட உழைப்பையும் மட்டுமே நம்பி சாதிச்சு காட்டியிருக்கிறார் நம்ம பிரேம் கணபதி.